நடிகர் ஜெயம் ரவி நடிப்பில் லாஸ்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன படம் சைரன். சைரன் படம் இப்போ அஃபீஷியலாக தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. படம் ஏப்ரல் 19 தேதி டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி இப்போ அஃபீஷியலாக ஓடிடி ரிலீஸ் தேதி வெளியாகியிருக்கு. ஏப்ரல் 19 தேதி அஃபீஷியலாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் லிங்கம் என்ற வெப்சீரிஸ் வெளியாக போகுது. அதோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி சரவணன் குமார் அவர்கள் இந்த லிங்கம் வெப்சீரிஸை இயக்கிறாரு. இந்த வெப்சீரிஸில் கதிர், திவ்ய பாரதி, பூர்ணிமா ரவிலாம் நடிக்கிறாங்க. நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் மற்றும் விகடன் இணைஞ்சு இந்த லிங்கம் வெப்சீரிஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போது லிங்கம் வெப்சீரிஸோட பூஜையை போட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று ஒரு நொடி. படம் ஸ்மால் பட்ஜெட் படம் தான். இப்போது இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரேசர் நடிகர் ஆர்யா அவர்கள் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகியிருக்கு. ஆக்டர் சாய் தன்சிகாவோட நடிப்பில் அடுத்த படம் த ப்ரூஃப். த ப்ரூஃப் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் வெளியிட்டு படம் ஏப்ரல் 26 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. த ப்ரூஃப் படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நடிகர் அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி மற்றும் வசந்த் ரவி நடிப்பில் அடுத்த படம் பொன் ஒன்று கண்டேன். படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு வெளியிடுறாங்க. படம் டைரக்டாக கலர்ஸ் தமிழ் சேனலில் ஸ்ட்ரீமிங் ஆகுது. ஏப்ரல் 14 தமிழ் வருடப்பரப்பு முன்னிட்டு படம் கலர்ஸ் தமிழில் மதியம் 2 மணிக்கு டெலிவிஷனில் டைரக்டாக ப்ரீமியர் பண்ணுறாங்க. நாளைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளியாகுது. வாத்தி படத்தை இயக்கிய டைரக்டர் வெங்கி அட்லூரியோட டைரக்ஷனில் துல்கர் சல்மான் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிட்டு வந்திருந்தார். படத்தோட டைட்டில் லக்கி பாஸ்கர். இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் நாளைக்கு வெளியிடுறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் துல்கர் சல்மான் மற்றும் மீனாட்சி சௌந்தரி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி இந்த லாங்குவேஜஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ துல்கர் சல்மானோட லக்கி பாஸ்கர் படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் நாளைக்கு யூடியூப்பில் வெளியிடுறாங்க. ஈரம், வல்லினம் மற்றும் குற்றம் 23 போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் அறிவழகனோட இயக்கத்தில் அடுத்த படம் சப்தம். சப்தம் படத்தில் ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா மற்றும் ரெடின் கிங்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் ஏப்ரல் 12 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமன் மியூசிக்கில் படம் அப்கமிங்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. படம் 3 லாங்குவேஜ் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் ஏப்ரல் 12 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகியிருக்கு. நடிகர் சிவகார்த்திகனோட ப்ரொடக்ஷனோட அடுத்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் ட்ரீசர் நாளைக்கு வெளியிடுறதா இப்போ ஒரு அஃபீஷியல் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டோட 26 மூவியோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகியிருக்கு. டைரக்டர் மற்றும் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கூட லவ் டுடே பிளாக்பஸ்டருக்கு அப்புறமா இணையறாரு. இந்த படத்தை அஸ்வந்த் மாரிமுத்துன்ற டைரக்டர் ஏற்கிறாரு. பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஹீரோவாக நடித்து அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கள் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டோட 26 மூவியை இயக்கிறாரு. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வெளியாகியிருக்கு. டைட்டில் அப்கமிங் டேஸில் எதிர்பார்க்கலாம். மலையாள நடிகர் மம்முட்டியோட நடிப்பில் அடுத்த படம் டர்போ. டர்போ படத்தோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் ஏப்ரல் 14 வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் சம்மர் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. டைரக்டர் நாகாஸ்வினோட இயக்கத்தில் பிரபாஸோட நடிப்பில் அடுத்த படம் கல்கி. பிரபாஸ் கூட இணைஞ்சு இந்த படத்தில் பசுபதி, கமலஹாசன், தீபிகா படுகோன், அமிதாப் பச்சன், திசா பட்டானிலாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் புது ரிலீஸ் தேதி ஏப்ரல் 17 அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் மே மாதம் ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. படம் இப்போ மே மாதம் லாஸ்ட்டில் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் புது ரிலீஸ் தேதியோட அனௌன்ஸ்மெண்ட் ஏப்ரல் 17 அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறதா தெரிவிச்சிருக்காங்க.